Hi friends, welcome to Chef Martin's Kitchen. I'm Chef Martin. இன்னைக்கு நம்ம Chef Martin's Kitchen ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஸ்வீட் பார்த்து ரொம்பவே நாளாயிட்டு. சோ அதனால இன்னைக்கு ஒரு இனிப்பா ஒரு ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் பண்ணலாம் தான் இன்னைக்கு மில்க் கேக் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இந்த மில்க் கேக் பாத்தீங்கன்னா மில்க் பர்ஃபின்னு கூட சொல்வாங்க. அது எப்படினாலும் வச்சுக்கலாம், ஒண்ணு தப்பு இல்ல. அதாவது கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்களானு பார்த்துடலாம். மில்க் கேக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், சர்க்கரை 200 கிராம், நெய் 2 டேபிள்ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1 லிட்டர் பாலை போட்டு நல்லா சூடு பண்ண போகிறோம். இந்த பேன் இல்லாட்டி ஒரு கடாய், நல்லா திக்காக உள்ள ஒரு கடாய் இல்லாட்டி திக்காக உள்ள ஒரு பேனில் தான் இந்த 1 லிட்டர் பாலை வந்து நல்லா பாயில் பண்ணணும். நீங்கள் ஒரு மெல்லிசாக இருக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து நீங்கள் அதில் சூடு பண்ணீங்க அப்படின்னா இந்த பால் வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா திக்காக இருக்கிற கடாய் இல்லாட்டி பேனில் இந்த பாலை ரசம் நல்லா சூடு பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ இந்த பாலை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாய்லிங் வர ஆரம்பிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம ஃபுல்லாக வத்த விடணும். இந்த பாலை வந்து நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா வத்த விடணும். அப்படின்னா நம்மளுக்கு இந்த மில்க் கேக் வந்து பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாலை வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதே நேரத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸ் பண்ணும்போது இந்த பாலானது அந்த சைடில் போய் அப்படியே போய் ஒட்டி அப்படியே உரைய ஆரம்பிக்கும். அதை வந்து அப்படியே எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அதை எடுத்து விட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது இந்த பால் வந்து சீக்கிரமாக திக்காகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பாயிலிங் வந்துட்டு இருக்கு. கூட ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் வரட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் திக்காக ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து தெரியுது நல்லா திக்காக ஆரம்பிக்கணும். இன்னும் கொஞ்சம் மட்டும் திக்காகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலாய் வந்து வர ஆரம்பிச்சுட்டு, அந்த பால் வந்து திக்காக திக்காக அதில் வந்து மலாய் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் நல்லா இப்போ நம்ம வந்து இதை தெரிய வைக்க போகிறோம். ஓகேவா? அந்த பாலை வந்து இப்போ லாஸ்ட்டில் நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் இதில் வந்து லெமன் ஜூஸ் போட்டு இதை வந்து தெரிய வைக்க போகிறோம். பால் திக்காகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பால் தனியாக தண்ணி தனியாக வந்துடும். ஓகேவா? ஸோ நல்லா திக்கானதுக்கப்புறம் அதில் லெமன் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளேவருக்காக 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுடலாம். நெய் விட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து இந்த மில்க் கேக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ அதனால் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியாச்சு. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 செகண்டுக்கு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். இனிப்புக்காக சுகர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பதம், அதாவது இந்த டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. அந்த மில்கேக்கோட அந்த டெக்ஸ்சர் வந்து சரியாக கிடைக்காது. ஸோ அதனால் இந்த இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நெய் போட்டு நம்ம ஒரு 30 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சுகர் பார்த்தீங்கன்னா 200 கிராம் மட்டும் அதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் நாளாக ஆட் பண்ணலாம். இதில் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி அப்படி உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்க்க வேண்டாம். இப்போ சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா அதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சுட்டு இன்னும் கூட ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். பார்த்தீங்களா? இப்போமே உங்களுக்கு அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் இல்லாட்டி ஒரு பிளேட்டில் வந்து செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பவுலில் நம்ம செட் பண்ணுறோமோ அதில் வந்து கொஞ்சம் நெய் இல்லாட்டி ஆயில் அதை வச்சு நல்லா அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க, அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மில்க் கேக்கோட அந்த மிக்சரை அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி பவுலில் தான் செட் பண்ணோம் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பிளேட் இல்லாட்டி ஏதாவது ஒரு கிண்ணத்துலனாலும் நீங்கள் வந்து இதை செட் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு செமி கிரேவி டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் செமி டைப்பில் இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி. இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வர விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா சூப்பராக செட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ நல்லா நம்ம ஆற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து இதை டர்ன் பண்ணி கட் பண்ணிடலாம். லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்படின்னா அது ஒட்டி இருந்தாலும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக அது வந்து சூப்பராக செட் ஆகிட்டு. அண்ட் இது வந்து இப்படி தான் இப்போ நாங்கள் கட் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணோம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன ஷேப்பில் கட் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து டாப்பிங்காக நான் வந்து இதில் வந்து ஆல்மண்ட் சேர்க்குறேன், அதாவது பாதாம் சேர்க்குறேன். உங்களுக்கு பிஸ்தானாலும் சேர்க்கலாம், இல்லை டீ கேஷ் நட்னாலும் நீங்கள் சேர்க்கலாம். உங்களோட விருப்பம் தான் எதனாலும் இந்த நட்ஸ்லாம் சேர்க்குறது. பார்த்தீங்களா, இப்போ நம்ம மில்க் கேக் ஆனது சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கவே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம கடையில் பண்ணுற மாதிரி அதே மெத்தடில் தான் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சுவையான மில்க் கேக் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மில்க் கேக் எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சுலபமாக கடையில் கிடைக்கிற மாதிரி பண்ணலான்னு. ஸோ கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெஃப் மார்ட்டின்.